ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் டயட் ரொட்டீனில் வந்து டே 19. இன்றைக்கி வந்து காலையிலேருந்து அவ்வளோக்கா பெருசாக சமைக்கலை, இருக்கிறத வச்சே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அதனால் வந்து நைட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி பூரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி, பூரி செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சிட்ருக்குது. பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெருசாக எடுத்து கட் பண்ணி ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை கீறி போட்டுட்டு அது எல்லாமே வந்து கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து ஓவர் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, சும்மா கண்ணாடி பழத்துக்கு இருந்தால் போதும். ஏன்னா குழம்புக்குள்ளே தரம் போடுறோம், அது குழம்புலே வெந்து வரும்போது நல்லா குக் ஆயிரும். அடுத்து வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முதல்ல வெங்காயத்துக்கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா பாத்திரத்தெல்லாம் வந்து பிடிச்சிரும். அதனால தான் நான் வந்து தக்காளியெலாம் வதங்கினதுக்கப்புறமா வந்து அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1/4 ஸ்பூனை விட கம்மியாக கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரத்துக்கு வந்து வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண போகிறது கிடையாது. சும்மா சிம்பிளாக தக்காளி வதக்கி ஒரு உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி அதையும் வந்து மசித்து போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் நான் வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு செம்பில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம குழம்பு வந்து எவ்வளோ வேணும் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு வந்து சூடாக மசித்து வச்சுருக்கிறேன், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் உருளைக்கிழங்கு வந்து அந்த குருமாவோட சேர்த்து டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சிம்பிளாக வைக்கிற குருமா தாங்க பூரிக்கு இந்த சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி குருமாவும் பூரியும் வச்சா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க ஃபேவரட் டிஷ்ஷே சொன்னால் பூரி தான், சப்பாத்தியை விட பூரி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூரியும் எனக்கு வந்து சப்பாத்தியும் போட்டுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறேன். இந்த கோதுமாவை வச்சு நான் இப்போ எல்லாத்தையும் வந்து தேய்ச்சி எடுத்துருந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டேன். மொத்தம் வந்து 7 பூரியும் ஒரு 3 சப்பாத்தியும் போட போகிறேன். மொத்தம் 10 உருண்டை தான் இருந்தது. நான் வந்து அளவாக தான் இந்த மாதிரி சப்பாத்தி இது மாதிரிலாம் அளவாக பண்ணிப்பேன். குழம்பு வந்து கொஞ்சம் அளவாக தான் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் வந்து எப்படியாவது கொஞ்சம் மீதம் ஆயிடுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொஞ்சம் இறக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறி கெட்டியாயிடுச்சு. என்ன வச்சு கேம் விளையாண்டுருக்கீங்க? பூரி சுட போடுறது 7 பூரி தான், ஆனால் குண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க. காலையிலேருந்து வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவாங்க. அதே சரி, இப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி பூரி சமைக்கணும். இந்த சைடு ஒரு கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது இருக்குது எனக்கு சப்பாத்தி. மீடியம் சைஸில் ஒரு பூரி இருந்தாச்சு தம்பி மாதிரி, அடுத்து யார் மாதிரி வரும் பார்த்து. ஏதோ
ஒரு பூரி கூட சப்புனே வர மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட கலாய்க்கலாம் பார்த்தா முடியலையே. இதுதான் கடைசி பூரி, இதுவாது எப்படி வருது பார்ப்போம். இந்த ஒரு பொருளே கொஞ்சம் கம்மியாக புதுசு வந்திருக்கனால இதுதான் அவர். ஏங்க நான் உங்களை மாதிரி ஒன்னே ஒன்று எடுத்துட்டேன். நானே சாப்பிடலாம். இதை உங்கள்ட்ட இப்போ கொண்டு வரேன் பாருங்க. ஊரே போட்டாச்சுங்க அவ்வளோதான். அப்படியே அந்த எண்ணெய் கூட வைக்கிற இறக்கி வச்சுட்டு கூட தோசைக்கெல்லாம் வச்சாச்சு. எதுக்கு? எனக்கு சப்பாத்தி போடுறதுக்காக. அப்பாவும் பையனும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே எண்ணெயே போடாமல் போட்டு எடுத்துறேன் சப்பாத்தி. பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாகவே மூணு சப்பாத்தி போட்டேன். இது வந்து நாளைக்கும் எனக்கு சேர்த்து, காலையிலக்கும் எனக்கு நைட்டுக்கும் சேர்த்து மொத்தம் ஒரு மூணு சப்பாத்தி. எனக்கு இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தியும் பூரி தான் எங்கள் வீட்டில் வந்து டின்னர். நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏண்டி தண்ணி என்மாடி, இந்த தண்ணி கொண்டு வந்துடுறேன். எண்ணெயே ஊற்றாமல் சப்பாத்தி போட்டாச்சு. ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு அப்படியே அதை எடுத்து இப்போ சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. இது இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மள மாதிரி அங்க சண்டை விடுறாங்க. என்ன சிரிக்கிறீங்க? பல்ல அம்மா பார்த்தீங்களா, ரெண்டு சப்பாத்தி காலையிலேக்கு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு சப்பாத்தி ஒரு குருமா நைட்டு எனக்கு இதாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் வந்து செம்மையாக முடிஞ்சிருச்சு. இனி நாளைக்கு பார்க்கலாம். பூரியும் குருமாவும் என் பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வச்சாச்சு. அவங்க வந்து நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சப்பாத்தியும் குருமாவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி காலையில் வந்து நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா மேக்ஸிமம் பெருசாக சாப்பிட கிடையாது. அதனால் வந்து மத்தியானம் வந்து காய் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து டீ எடுத்திருந்தேன், ஆனால் அதை வந்து கிளிக் பண்ணலை நான், ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து நைட்டுக்கு சப்பாத்தி மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன்.